தான் இந்தியன் கோஸ்ட் கார்டு அதாவது மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க இந்திய கடலோர காவல் படைக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பாருங்கள் ஆன்லைன் டூ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டூ பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஓகேவா இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் எலிஜிபிள் எலிஜிபிள் எல்லாமே பார்ப்போம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் இதில் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் அதாவது மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும் அதில் அது மட்டும் கிடையாது இதில் மூணு வகையான ஒரு கேட்டகரி இருக்குது நேவி ஜென்ரல் டியூட்டி இருக்குது நேவி டொமெஸ்டிக் பிரான்ச் இருக்குது அண்டு யாத்ரைக்கு இருக்குது ஓகேவா மூணு மூணு வகையான வாய்ப்புகள் இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் நேவி ஜென்ரல் டியூட்டி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டென்த்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ள ப்ளஸ் டூ படிக்கும் போது மேக்ஸும் ஃபிசிக்ஸும் நீங்கள் என்னது கண்டிப்பாக முடிச்சுக்கணும் ஓகேவா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நேவிக் நேவிக் டொமெஸ்டிக் பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து கண்டிப்பாக பாஸ் ஆகியிருக்கணும் ஓகேவா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யாந்த்ரிக் பார்த்திங்க அப்படின்னா டென்த்து கிளாஸ் முடிச்சிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிப்ளோமாவில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுருக்கணும் அதில் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக்கலோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ டெலிகம்யூனிகேஷனோ மாதிரி இன்ஜினியர்ஸ் அதாவது மூணு இயர்ஸ் இல்லை ஃபோர் இயர்ஸ் படித்த மாதிரி இருக்கணும் ஓகேவா டிப்ளோமா கேண்டிடேட்ஸ் ஓகேவா அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் மெக்கே அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸில் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் இந்த மெரேன் மெக்கானிக்கல் மெக்க ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு தெரியுமா டிப்ளமோ கோர்ஸ்லேயே நிறைய இருக்கும் இந்த இவங்க மட்டும் அதாவது இந்த ஐடி ஃபீல்டு இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுக்கு இது வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்திரெண்டு வயசு வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இங்கே நிறைய பேர் வந்து என்னோடய யூடியூபை பின்தொடர்வங்க நிறைய பேர் பதினெட்டுலேருந்து இருபத்திரெண்டு தான் இருக்காங்க ஓகேவா அப்போது இது உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது இதில் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நேவிக் ஜிடி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதாவது நேவிக் ஜெனரல் டியூட்டி அண்டு யாந்த்ரிக் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கணும்னா ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரம் டூ மு முப்பத்தொன்று ஜான்வரி ரெண்டாயிரத்தி நாலு இதுக்கு இடையில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டாகவும் கருதப்படுவீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேவிக் டொமெஸ்டிக் பிரான்ச்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரம் டூ தேர்ட்டி ஒன் மார்ச் ரெண்டாயிரத்தி நாலு அதாவது இவ்வளோ தூரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபைவ் இயர் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி அதாவது எஸ்சி கேஸ்ட்டுக்கும் எ எஸ்சி அண்ட் எஸ்டி கேட் கேஸ்ட்டுக்கும் ஃபைவ் இயர் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் அப்போ அந்த ஓபிசி கேண்டிடேட்டு நீங்கள் த்ரீ இயர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்தாகணும் அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டோட்டலாக வந்து இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேக்கன்சிஸ்ன்னு சொல்லலாம் மேக்ஸிமம் வந்து இந்த டிப்ளமோ படித்தவங்களுக்கு இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது பார்த்திங்க அப்படின்னா நேவிக் ஜெனரல் டியூட்டி பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட்டு மட்டும் சிக்ஸ்டி செவன் இருக்குது எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பத்தொம்பது இருக்குது எஸ்சிக்கு ஃபோர்ட்டி இருக்குது யூஆர் ஹண்ட்ரஸ்டில் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இருக்குது ஈவிஎஸ்க்கு டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது நீங்கள் அந்த இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ வேக்கன்சி வந்து நீங்கள் அதிகமான வேக்கன்சின்னு இதை சொல்லலாம் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க இது ஆல் இந்தியா இதுதான் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் நாலு ஸ்டேஜாக அதை பிரிக்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரிங் வந்து எல்லாமே ஸ்டேஜும் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் பயோமெட்ரிக் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் இதெல்லாம்தான் ஸ்டேஜ் ஒன் பாருங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் மொத மொதல் வந்து ரிட்டன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க அதில் வந்து நேவிக் ஜெனரல் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து செக்ஷன் ஒன் வந்து பாசிங் மார்க் வந்து தேர்ட்டியும் அடுத்து எஸ்சி கஸ்டிக்கும் டொண்ட்டி செவனும் ரொம்ப ஈஸியான மார்க் தான் நேவிக் ஜிடி செக்ஷன் ஒன் அண்டு தேர்ட் வந்து அண்டர் ஓபிசி இவங்களுக்கு எல்லாமே ஃபிஃப்டி 44 ஃபார்ட்டி ஃபோர் இந்த ரேஞ்சில் தான் வருது ஓகேவா இதை நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு க்ளியராக புரியுது அடுத்து பாருங்கள் இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது எந்த மாதிரி மார்க்ஸ் இந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம் டோட்டலாக மேக்ஸிமம் மார்க் வந்து அறுபது மார்க்கு கேட்குறாங்க எவ்வளோ டைமிங் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓகேவா இவ்வளோத்துல முடிக்கணும் மேக்ஸ் வந்து டுவெண்ட்டியும் சயின்ஸு டென்னும் இங்கிலீஷ் ஃபிஃப்டினும் ரீசனிங் டென்னும் ஜிகே ஃபைவும் ஓகேவா இதுதான் இதோட எக்ஸாம் சிலபஸ் பாசிங் மார்க்கு நான் ஆல்ரெடி நான் இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு போஸ்ட் ஆஃப் அப்ளைடு ரிட்டர்ன் டெஸ்ட்டு பாசிங் மார்க் அண்டு ரீமார்க்ஸ் இருக்குது தெரியுமா இதை நீங்கள் ரொம்ப கிளியராக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாசிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எல்லாமே டென்த்து சிலபஸ் ஓகேவா சிபிஎஸ்சியாக இருக்கும் ஓகே அடுத்து ஸ்டேஜ் ஒன் ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பாருங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து செவன் மினிட்ஸில் முடித்தா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டுவெண்ட்டி ஸ்குவாட்ஸு உத்தன் பைதக் அடுத்து டென் புஷ்டப்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப செவியராக நடக்கும் ரொம்ப நீங்கள் எல்லா சேர்டிஃபிகட்டுமே வச்சுக்கோங்க இனிஷியலாக எல்லாமே ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி அப்ளை பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டு ஒரு ஒன்ஸ் மோர் கூட்ட சொல்லிடுறேன் ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் தொட்டு இவங்களால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் மொபைல் நம்பர் இது பாருங்க இந்த ஒன் போஸ்ட் கம்பல்சரி அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசண்டாக ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ தான் வேணுமா அடுத்து கேண்டிடேட் வந்து க்ளியர் ரிட்டன் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா கிளியரும் தெரியும் நீங்கள் எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க டென்த்து ஒரிஜினல் ஷீட்டு டுவெல்த்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா டென்த்து டுவெல்த்து மார்க் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் கேட்குறாங்க வேணால் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்புறம் டொமிசியல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து மறக்காமல் உங்களுடைய பர்சன்டேஜ் அதை நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க தெரியுமா அந்த எலெக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இந்த ரேஞ்சில் உள்ளவங்க வந்து மறக்காமல் அந்த சர்டிஃபிகேட்டை வ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது ஓகேவா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா இவ்வளோ தான் இதில் ஃபார்மேட்டெல்லாம் இவ்வளோ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு இதில் உள்ள விஷயம் எல்லாமே தெரியும் அது மட்டும் கிடையாது நான் ஆல்ரெடி சொன்னது தான் அந்த டேட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு ஜூலை ஓகேவா அதுலேருந்து தான் அப்ளை பண்ணுறேன் ஓகே பார்த்தீங்க எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பேமெண்ட் ஆர் ஃபீஸ் ஓகே டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்